வணக்கம் மாணவர்களே மாணவிகளே, நான் கிரிஜா மிஸ், சயின்ஸ் மிஸ் பேசுகிறேன். 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் கிளாஸ் நம்ம போயிட்டே இருக்கோம். இப்போ இது 3வது கிளாஸ். அளவீடுகள் பாடம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதில் எஸ்ஐ அலகுகளை பற்றி நல்லா விரிவாக பார்த்தோம். மிக சிறிய அலகுகள் எது, மிக பெரிய அலகுகள் எது, எல்லாமே பார்த்தோம். அந்த எஸ்ஐ அலகுகளை பயன்படுத்துகிறப்போ பின்பற்ற வேண்டிய சில விதிகள் மரபுகள் இருக்குது. ஒரு 10 விதிகள் இருக்குது. அந்த விதிகளை பற்றி நாம் இப்போது இந்த கிளாஸில் பார்ப்போம். இதில் முதல் விதி, ஸ்க்ரீனில் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம், அறிவியல் அறிஞர்களின் பெயர்களால் குறிக்கப்படும் அலகுகளை எழுதும் போது முதல் எழுத்து பெரிய எழுத்தாக இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே பல தடவை கிளாஸில் சொல்லியிருக்கேன், நிறைய அலகுகள் வந்து அறிவியல் அறிஞர்களின் பெயரால் வழங்கப்படும் அப்படின்னு, அவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறதுக்கு அடையாளமாக பல அளவுகளுடைய அலகுகள் வந்து சயின்டிஸ்டுடைய பேர்லயே வச்சுருப்பாங்க. இப்போ நியூட்டன், அறிவியல் அறிஞர் தெரியும், நியூட்டன் அப்படிங்கிறது விசைக்கான அலகு. ஹென்றி ஒரு சயின்டிஸ்ட் நேம், இண்டக்டன்ஸ் அதாவது மின் தூண்டலுக்கான அலகு அதை வச்சுருக்காங்க. ஆம்பியர் வந்து மின்னோட்டத்துக்கான அலகு, அவரும் ஒரு சயின்டிஸ்ட்டு தான். வாட்டுங்கிறவரும் சயின்டிஸ்ட்டு தான், திறனுக்கான அலகு வாட். இப்போ இந்த மாதிரி நாம் முழுசாக ஃபுல் நேம் எழுதுகிறப்போ, அலகுகளை முழுசாக எழுதுகிறப்போ முதல் எழுத்து வந்து ஸ்மால் லெட்டராக தான் இருக்கணும். ஏன்னா கேபிட்டல் லெட்டராக இருந்தால் அது அவர்களுடைய பெயரை குறிப்பதாக இருக்கும். அலகை குறிப்பதாக இருந்தால் அது ஃபஸ்ட்டு லெட்டர் ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணணும். நியூட்டன் என் பாருங்கள், ஸ்மால் என் இருக்கும். ஹென்ரியில் பாருங்கள், ஹெச், ஸ்மால் ஹெச் இருக்கும். அதே மாதிரி ஆம்பியரில் ஏ, ஸ்மால் லெட்டர் ஏ. எல்லா அலகுகளுக்குமே இந்த விதிமுறை பொருந்தும். ஓகேயா, இது வந்து முதல் விதி. இது கிளியர் ஆகிடுச்சோ? இப்போ அடுத்த விதிக்கு போகலாம். இப்போ 2வது விதி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சில நேரங்களில் நாம் அந்த அலகுகளை சுருக்கமாக எழுதுவோம் இல்லையா. இப்போ நியூட்டன் அப்படின்னு எல்லா நேரமும் நீளமாகவே எழுதணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு சின்ன குறியீடு இருக்கும். அந்த மாதிரி குறியீடுகள் எழுதுகிறப்போ, இப்போ என் அப்படிங்கிறது தான் நியூட்டனுக்கான குறியீடு, அந்த என் மட்டும் எழுதுகிறப்போ அது கேபிட்டல் லெட்டராக தான் இருக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி ஹென்ரிக்கு பாருங்கள், ஹெச்ங்கிறது அதுக்கான குறியீடு, கேபிட்டல் ஹெச் இருக்கும். ஆம்பியர் எழுதுகிறப்போ பாருங்கள், ஏ அப்படிங்கிறது அதற்கான குறியீடு, கேபிட்டல் ஏ இருக்கும். வாட் கவனிங்க, கேபிட்டல் டபிள்யூ இருக்குது. ஓகேயா, இந்த பாயிண்ட் கிளியரா? இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். அடுத்த விதி ஐட்டம், இப்போது எல்லா அலகுகளுமே அறிவியல் அறிஞரோட பேரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ மீட்டர், கிலோகிராம், செகண்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேறு மாதிரி அலகுகள், அதில் வந்து அறிவியல் அறிஞர்களுடைய பேர் இல்லை. அப்படிங்கிறப்போ அதை எழுதுகிறப்போ முதல் எழுத்து ஸ்மால் லெட்டராக இருக்கணும். மீட்டர் பாருங்கள், METRE, இதில் முதல் எழுத்து ஸ்மால் எம். இப்போ கிலோகிராம் விரிவாக எழுதணும் அப்படின்னா கே, ஸ்மால் லெட்டர். இதில் குறியீடுகள் பாருங்கள், ஸ்மால் லெட்டரில் இருக்கும். மீட்டர் அதை நம்ம குறியீடாக எழுதுகிறப்போ எம் போடுவோம், ஸ்மால் லெட்டர் எம்மாக இருக்கும். கிலோகிராம் அதுக்கான குறியீடு கேஜி, அதுவும் ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கும். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அறிவியல் அறிஞர்களுடைய பெயர் வந்தால் மட்டும் குறியீடுகள் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். ஆர் யூ கிளியர்? இப்போ அடுத்த விதிக்கு போவோம். இப்போ இந்த அலகுகள் எழுதுகிறப்போ, இப்போ 50 மீட்டர் அப்படின்னு சுருக்கமாக எழுதுகிறோம் இல்லையா. 50 எழுதிட்டு பக்கத்தில் எம் சுருக்கமாக எழுதியாச்சு. மீட்டர்னு விரிவாக எழுத தேவையில்லை. அப்படி எழுதுகிறப்போ 50 மீட்டர் அவ்வளோதான், எம்னா எம்மு தான். இதை நாம் சுருக்கியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் ஒரு புள்ளியோ ஒரு கமாவோ போகிறது தப்பு. அந்த மாதிரி எதையும் நாம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கக்கூடாது. எந்த நிறுத்தற் குறிகளையும் நாம் இடையில் பயன்படுத்தக்கூடாது. இது 4வது விதி. ஓகே, அடுத்த விதிக்கு போகலாமா? இப்போ நமக்கு வந்து சிங்குலர் ப்ளூரல் நல்லா படிச்சிருப்போம் இங்கிலீஷில். சிங்குலர் அப்படின்னா மேங்கோ, ஒரு மேங்கோ ஒரு மாம்பழம். ப்ளூரல் அப்படின்னா ஒரு எஸ் சேர்க்கணும், மேங்கோஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி அலகுகள் அளவு எழுதுகிறப்போ ஒரு கேஜி சரிதான்,
ஆனால் 10 kg 10 பண்மை, அப்போது ஒரு எஸ் சேர்க்கணுமோ அப்படின்னு நமக்கு தோணும். அது தவறு. அந்த மாதிரி எஸ் சேர்த்து எழுதக்கூடாது. நம்பர் வந்து 1 இருந்தாலும் சரி, 100 இருந்தாலும் சரி, கோடியாக இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன குறியீடோ அதை மட்டும்தான் எழுதணுமே ஒழிய, அதை பண்மையில் எழுதுகிறோம், நம்பர் பெரிய நம்பர், அதனால் ஒரு எஸ் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி செய்கிறது தவறு. ஓகே, அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாமா? 6வது பாயிண்ட் வரப்போ, இப்போ வெப்பநிலையை குறிக்கிறதுக்குன்னு சில அலகுகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து கெல்வின் இல்லையா, இன்னொன்று வந்து செல்சியஸ் அல்லது சென்டிகிரேடுன்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இதில் நாம் வெப்பநிலையை செல்சியஸில் குறிக்கிறப்போ அல்லது ஃபாரன்ஹீட்டில் குறிக்கிறப்போ கண்டிப்பாக டிகிரி அப்படிங்கிறத போடணும். ஓகே, செல்சியஸ் அல்லது சென்டிகிரேட், ஃபாரன்ஹீட் இதில் குறிக்கிறப்போ நாம் டிகிரி அப்படிங்கிறத கண்டிப்பாக போடணும். இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, 100 டிகிரி சென்டிகிரேட் அதுதான் ரைட்டே ஒழியோ 100 C அப்படிங்கிறது தவறு, அது வெப்பநிலையை குறிக்காது. சிங்கிறது கூலும் அப்படிங்கிற வேற ஒரு அலகை அது குறிச்சிரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வெப்பநிலை அப்படிங்கிறத நாம் எப்படி புரிஞ்சுக்குவோம், இந்த டிகிரியை வச்சு தான் புரிஞ்சுக்குவோம். 100 டிகிரி C இருக்குன்னா அப்போ 100 டிகிரி சென்டிகிரேட் இது வெப்பநிலையை குறிக்குது. 108 டிகிரி ஃபாரன்ஹீட் இதுவும் வெப்பநிலையை குறிக்குது. ஆனால் கெல்வின் அப்படி, இந்த கெல்வின் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வெப்பநிலைக்கான எஸ்ஐ அலகு கெல்வின் தான். இந்த கெல்வின் அதில் எழுதுகிறப்போ டிகிரி குறிக்கக்கூடாது. 283 கெல்வின் இதுதான் ரைட்டு, இந்த டிகிரி இதில் வரக்கூடாது, இது தவறு. ரைட்டா, 3 முறைகள்லையும் எழுதுகிறப்போ என்ன மாறுபாடுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கெல்வினில் வர்றப்போ டிகிரி இருக்கக்கூடாது. சென்டிகிரேட், செல்சியஸ் அல்லது ஃபாரன்ஹீட்டில் வர்றப்போ நாம் பக்கத்தில் அந்த டிகிரி அப்படிங்கிறத குறிக்கணும். இது 6வது பாயிண்ட்டு. இப்போ நாம் 7வது பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ 1க்கு மேற்பட்ட அலகுகளையெல்லாம் குறிக்கிறப்போ, இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ மீட்டர், இந்த ஒரு ஸ்லாஷ் போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இது மாதிரி எழுதலாம். இப்போ இதுக்கும் மேலே அடுத்தது பாருங்கள், இது ஜேங்கிறது ஜூல், கேங்கிறது கெல்வினை குறிக்குது, எம்ஓஎல்ங்கிறது மோலை குறிக்குது. இதெல்லாம் நம்ம அந்த எஸ்ஐ அலகு அட்டவணையிலேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போது இது 1, 2, 3 அலகுகள் இணைஞ்சு வந்திருக்கு. ஜூல் பெர் கிலோகிராம் பெர் மோல் அப்படின்னு வந்திருக்கு. இது மாதிரியாக வர்றப்போ இப்படி எழுதியிருக்காங்க இல்லையா, இது தவறு. அப்போ அதை எப்படி எழுதணும், சரியான முறை இதுதான். நாம் சொல்கிறப்போ இதுவும் சரி இதுவும் சரி ஒரே மாதிரி தான் உச்சரிப்பு. இதையும் உச்சரிக்கிறப்போ நாம் ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல் அப்படின்னு தான் உச்சரிப்போம். இதையும் அப்படித்தான் உச்சரிப்போம், ஆனால் இவ்வாறு எழுதுவது விதிகளுக்கு புறம்பானது, இப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது. இதுதான் சரியான முறை, எழுதுவதற்கு சரியான முறை இதுதான். ஜூல் எழுதிட்டு கெல்வின் எழுதி அதுக்கு மேலே இந்த இன்வர்ஸ் அப்படிங்கிற குறியீடு போடணும். மேக்ஸில் நீங்கள் இந்த குறியீடுகளை பார்த்துருப்பீங்க, மோல் இன்வர்ஸ் அப்படிங்கிற குறியீடு போடணும். ரைட்டா, இதில் 2 மட்டும் இருந்ததுன்னா மீட்டர் பெர் செகண்டுன்னு எழுதலாம், இதுக்கு மேலே கோடு கோடாக வரிசையாக போட்டு எழுதுறது தவறு. நடுவில் ஒரே ஒரு ஸ்லாஷ் இருந்தால் ஸ்லாஷ் போட்டு எழுதலாம், மீட்டர் பெர் செகண்டு அப்படின்னு. 1க்கு மேற்பட்டதாக இருந்தால் நாம் எந்த முறையை பயன்படுத்தணும், இந்த இன்வர்ஸ் போட்டு எழுதுகிறோம் இல்லையா, அந்த முறையைத்தான் பயன்படுத்தணும். கொஞ்சம் நல்லா நிதானமாக இந்த பாயிண்ட்டை கவனிச்சுக்கோங்க, கொஞ்சம் புது பாயிண்ட் இது உங்களுக்கு. ஓகே, அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். 8வது பாயிண்ட், இப்போ நாம் எழுதுகிறப்போ வந்து நம்பரும் வரும் அளவும் வரும் இல்லையா. இதை வந்து அளவு, எண் மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண் மதிப்புக்கும் அலகுக்கும்
இடையில் ஒரு கேப் இருக்கணும். ஓகே, இப்போ எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள், இடைவெளி இல்லாமல் எழுதியிருக்காங்க இல்லையா, அது தவறு. நாம் இந்த மாதிரி நிறைய தரம் இதெல்லாம் செஞ்சுருக்கோம், இந்த சின்ன சின்ன தப்புகள் எல்லாம். இனிமேல் இந்த விதிமுறைகளை நாம் படிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த தவறுகளை எல்லாம் நாம் தவிர்க்கணும். இதுதான் சரியான முறை. நம்பர் எண் மதிப்பு எழுதி அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் அதற்கான அலகை எழுதணும். கேஜி அப்படிங்கிறது கிலோகிராம், எம்ங்கிறது மீட்டரை குறிக்குது, எஸ்ங்கிறது செகண்டை குறிக்குது. கிலோகிராம், மீட்டர், பெர் செகண்டு. ஓகே, கிலோகிராம்ங்கிறது நிறைக்கான அலகு, மீட்டர் நீளத்துக்கான அலகு, எஸ்ங்கிறது வினாடிக்கான அலகு. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ எண் மதிப்பிற்கும் அலகிற்கும் இடையில் இடைவெளி வேண்டும். கிளியர்? அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாமா? ஒன்பதாவது பாயிண்ட். இந்த மிஸ்டேக்கையும் நாம் பல முறை பண்ணியிருப்போம். இது தவறுன்னு தெரியாமல் ரொம்ப ப்ராப்பராக கிளியராக எழுதுகிறோம் அப்படின்னு நினச்சி செஞ்சு எழுதியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆம்பியர் அப்படிங்கிறத வந்து இந்த ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி ஏஎம்பி இதுனால் நல்லா புரியும். முழுசாக எழுதுறதுக்கு பதிலாக ஆம்ப்னு போட்டாலே மிஸ்ஸுக்கு ஆம்பியர் தெரியும், அதனால் மூணு எழுத்து மட்டும் போட்டுக்குவோம். அதே மாதிரி செகண்ட் எழுதுகிறப்போ செக்குன்னு போட்டுருவோம் அப்படின்னு எல்லாம் எழுதியிருப்போம். செக்குன்னா செக்ஷன்னு நான் நினச்சிக்கிட்டேன்னா அப்படி கூட அர்த்தம் வரும் இல்லையா. நீ பி செக்ஷன், ஏ செக்ஷன் அப்படின்னு எழுதுறதுக்கும் நீங்கள் இப்படி தான் ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான ஷார்ட் ஃபார்ம் எல்லாம் அறிவியலில் எஸ்ஐ அலகுகளை எழுதுகிறப்போ பயன்படுத்தக்கூடாது. ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆம்பியர்னா அதுக்கு குறியீடு எழுதணும், சுருக்கி எழுதிடணும். அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் ஏ மட்டும் பக்கத்தில் போட்டால் போதும். ரைட்டா, இப்போ 15 ஆம்பியர் அப்படின்னு வச்சுக்கோங்க. 15 அப்படிங்கிற நம்பரை எழுதி ஒரு சிறு இடைவெளி விட்டு ஏ அப்படிங்கிற அந்த கேபிட்டல் லெட்டர் குறியீடு போட்டு எழுதணுமே ஒழிய நம்ம திருப்திக்கு கொஞ்சம் நீட்டி கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் சேர்த்து மடக்கியெல்லாம் எழுதக்கூடாது. ஓகே, அடுத்து கடைசி பாயிண்ட்டுக்கு போவோம். 10வது பாயிண்ட்டு, ஒரு இயற்பியல் அளவுடைய எண் மதிப்பை எழுதுகிறப்போ வந்து அதுக்குன்னு சில அறிவியல் முறைகள் இருக்குது. அதாவது ஒரு நம்பர் பாருங்கள், இப்போ வந்து எடுத்துக்காட்டாக பாதரசத்தின் அடர்த்தி கொடுத்துருக்காங்க. ரைட்டா, என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 13,600 கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப் கொடுத்துருக்காங்க. இந்த கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப் அப்படிங்கிறது அடர்த்திக்கான அலகு. இப்போ பாருங்கள் இவங்க எழுதியிருக்கிற முறை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எண் மதிப்பு இருக்குது, நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்குது, அதுக்கப்புறம் அலகு எழுதியிருக்காங்க. சரியான முறையில் எழுதியிருக்காங்களா? எழுதியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். அதாவது இந்த நம்பரை, இவ்வளோ நீல நம்பரை இப்படியே எழுதிடக்கூடாது. அதை எழுதுறதுக்கு பாருங்கள் ஒரு முறை இருக்குது. அதாவது 1.36 × 10^4 கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப் இந்த ஃபார்மில் தான் எழுதணும். ரைட்டா, ஒரு நம்பர், அதுக்கப்புறமா ஒரு புள்ளி, அதை அந்த டெசிமல் இதுக்கு மாற்றி அதனுடைய மதிப்பு எப்படி வருமோ அதை வந்து 10^10 போட்டு இந்த முறையில் தான் எழுதணும். ஓகே, இந்த 10வது பாயிண்ட் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்கலாம், பயன்படுத்த புரியும். இன்னும் கொஞ்சம் டவுட் இருந்தால் நாம் நேரில் சந்திக்கிறப்போ கூட இன்னும் கொஞ்சம் விரிவாக அதை பற்றி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த 10 பாயிண்ட்ஸையும் ஒரு தடவை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இன்னைக்கு கிளாஸ். இது நல்லா தரம் ஆயிடுச்சுன்னா அடுத்த கிளாஸில் நாம் பார்க்க போகிறது 2 அறிவியல் கருவிகள். ஒன்று வந்து வெர்னியர் அளவி, இன்னொன்று வந்து திருகளவி. இதை நீங்கள் ஒருவேளை கிளாஸில் பார்த்துருப்பீங்க. ஓகே, அந்த ரெண்டையும் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்ப்போம். கவனமாக பாடங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, பாதுகாப்பாக வீட்டில் இருங்க. நன்றி, வணக்கம்.